ஹர ஹர நம பார்வதி பதஜே, ஹர ஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தேவானாம் ச ரிஷீனாம் ச குரும் காஞ்சன சன்னிபம், புத்திபூதம் திரிலோகேஷம் தம் நமாமி பிரகஸ்பதிம். குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ குரு பரமடேசா, கிரகதோஷமின்றி கடாட்சித்து அருள்வாய். இல்லாமல்ல இறையருள் சக்தியால் அன்பார்ந்த எங்களுடைய கடவுள் அருள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு, உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவாகம பாடசாலை சங்கரமடம், அலைபேசி 9865098370, அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். அன்பார்ந்த எங்களுடைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்து கொண்டு, நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னால், அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரியும், நவகிரகங்கள் 9, ராசிகள் 12. அப்படி இந்த 9 கிரகங்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. ராசிகள் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்ஹம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இப்படி 12 ராசிகள். இப்போது நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி இந்த கிரகங்களுடைய வீடு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 12 ராசிகளில் ஒவ்வொரு ராசிகளும் ஒவ்வொரு கிரகங்களுக்கு சொந்த வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும் பொழுது நவகிரகங்களில் முதன்மையானவர் அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய பகவான். காலையில் அன்றைக்கி சூரியன் உதித்தா தான் அன்றைய தினமே உருவாகும். இன்றைக்கி 21ஆம் தேதி அப்படின்னா காலையில் சூரியன் உதிக்கணும். 22ஆம் தேதினா நாளைக்கு உதிச்சா தான் தேதி, உதிக்கலைன்னா 21லேயே பிரளயமாயிரும். இப்போ சூரியன் முதல் தெய்வம், மாலையில் சந்திரன், அவர் உதிச்சா தான் நமக்கு இருட்டு வரும், அந்நிய தேசங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும். இப்படி முதல் தெய்வம் சூரியனாகவும் இரண்டாவது சந்திரனாகவும் இருக்காங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த சூரியனுடைய வீடு அப்படின்னு பார்த்தோம்னா நவகிரகங்களில் சிம்ம ராசி, காட்டில் எத்தனையோ வனவிலங்குகள் இருந்தாலும் மிருகங்கள் இருந்தாலும் காட்டுக்கு ராஜான்னு யார் சொல்கிறோம், வனராஜா சிங்கன்தான். இப்போ நவகிரகங்கள் 9 இருந்தாலும் நவகிரகங்களுக்கு ராஜா சூரியன். இப்போ அந்த சூரியனுடைய ராசி சிம்மம், அவருடைய வீடு சிம்மம். சந்திரனுக்கு வீடு அப்படின்னு எடுத்துட்டால் கடகம். இது ரெண்டுக்கும் ஒவ்வொரு வீடு. அதுக்கப்புறம் வரக்கூடிய 5 கிரகங்களுக்கு 2 வீடு, சூரியன் 1, சந்திரன் 1, 2 5, 10, 12. செவ்வாய்க்கு மிதுனம், மேஷம் விருச்சிகம், புதனுக்கு மிதுனம் கன்னி, குருவுக்கு தனுசு மீனம், சுக்கிரனுக்கு ரிஷபம் துலாம், சனிக்கு மகரம் கும்பம், ராகு கேதுகளுக்கு வீடு கிடையாது. தற்சமயம் எந்த ராசியில் அவங்க இருக்காங்களோ அந்த ராசி அப்படிங்கிறது அவங்களுக்கு சொந்த வீடாக கருது. எதுக்காக சொல்ல வரேன்னா, சொந்த வீடு அப்படின்னு எடுத்துட்டால் நமக்கெல்லாம் சொந்த வீடுன்னா 24 மணி நேரம் நம்ம வீட்டிலேயே சொந்த வீடுன்னு யாரும், ஐயோ என்னோடய ஜன்னல், என்னோடய கதவு, என்னுடைய நிலம்னு யாரும் அதையே பிடிச்சின்னு இருக்கிறதில்ல. பல வேலைகள் காரணமாக வெளியில் போகிறோம், வெளியூர் போகிறோம், நல்லது கெட்டது, உத்தியோகம், பல அளவுகள் காரணமாக வீட்டை விட்டு வரோம், நைட் தங்குறோம், போகிறோம், வரோம், மறுபடியும் இந்த மாதிரி வெளியூர் போனாலுமே எப்போ வரோம் அப்படிங்கிறதுக்கு கால அவகாசம் இருக்குது. ஒரு திருமணத்திற்கு வெளியூர் போகிறோம், சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறோம், யாரோ நம்மளை பார்க்க வர்றாங்க, வீட்டில் கேட்குறாங்க, ஐயா இல்லைங்களா அப்படின்னு கேட்கும்போது, அவர் கோயம்புத்தூர் போயிருக்காரு, சென்னை போயிருக்காரு, வர்றதுக்கு 2 ஆகும், 2 வந்துடுவார் அப்படிங்கிறப்போ அளவு 2 இருக்குது. அதே மாதிரியே கிரகங்களும் தன்னுடைய சொந்த வீட்டை விட்டு மற்றொரு ராசிக்கு பிரவேசிக்கிற காலங்கள் அளவு அப்படிங்கிறது தான் இதில் முக்கியம். அப்படி பார்க்கும் பொழுது அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கக்கூடிய கிரகங்கள் 4 மட்டும்தான் நவகிரகங்கள். அது யாருன்னு பார்த்தோம்னால், 1 சனி பகவான், 2.5 வருஷம் ஒரு ராசியில் தங்குறார். 2வது ராகு கேது, 1.5 வருஷம் ஒரு ராசியில் தங்குறாங்க. 3வது குரு பகவான், 1 வருடம் ஒரு ராசியில் தங்குறாரு. சூரியன் 1 மாதம், சந்திரன் 2.5 நாள், செவ்வாய், புதன், சுக்கிரன் எல்லாம் மாதக்கணக்கு. அதனால் தான் இந்த சனி, ராகுகேது, குரு இவங்க 4 பேர் மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து, கோயிலாக இருக்கட்டும் அல்லது ஒரு டிவி சேனலாக இருக்கட்டும், ஒரு பேப்பராக இருக்கட்டும், இவங்க பயிற்சியாகிறது மட்டும் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி அப்படின்னு கொண்டாடுறோம். ஏன்னு பார்த்தோம்னா, அதிகப்படியாக நல்லதை செய்பவர்களும் இந்த 4 கிரகங்கள் தான், அதிகப்படியான கெடுதலை செய்ததும் இந்த 4 கிரகம்தான். பொதுவாக 9 கிரகங்களுமே பயிற்சி ஆகுது, ஆனால் சிறு காலங்கள் இருக்கிறதுனால நல்லது கெட்டது சீக்கிரம் முடிஞ்சிருது. அதிகமாக ஒருத்தரை தொந்தரவுப்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம்னா சனி, ராகு, கேது, குரு அதிக நன்மை செய்யக்கூடிய கிரகம் அது. அதனால தான் இதை நம்ம வந்து நம்மளுடைய தொலைக்காட்சி சேனல்கள் எல்லாம் இவங்க பயிற்சி ஆகும் பொழுது நாம் வந்து அதனால் இந்த 12 ராசிகளுக்கும்
என்னென்னலாம் நன்மை தீமைகள் நடக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய நேயர்களுக்கு முன்கூட்டியே நம்ம எச்சரிக்கையாக இவங்களுக்கு நல்லா இருக்குது, இவங்க இந்த பரிகாரங்களில் கலந்துக்கணும், இப்படியெல்லாம் நம்மளுடைய தொலைக்காட்சி மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாருமே அதை வந்து சொல்கிறதுக்கு காரணம் இது பேர் கோச்சாரம்னு பேர், நல்லா தெரிஞ்சுக்கணும். கோனா கிரகங்கள், சாரம்னா நகருதல், கிரகங்கள் பயிற்சியாகிறது பேர் கோச்சார பலன், பொதுப்பலன். புராட நட்சத்திரம் தனுசுராசின்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து நாம் ஒருத்த மட்டும் இருக்க மாட்டோம், பல கோடி பேர் இருப்பான், அவனுக்கெல்லாம் பொதுப்பலன்கிறது தான் கோச்சார பலன். அதுபோக அவங்கவுங்களுடைய இண்டிவிஜுவல் சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது இருக்கும், அதை பார்த்தும் பலன்கள் 100% தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வரப்போகிற மங்களகரமான சோபகிருத வருடம், சோபகிருத வருடம் சித்திரை மாதம் 9ஆம் நாள் 22/4/2023 ஏப்ரல் 22 சனிக்கிழமையன்று ஸ்ரீ குரு பகவான் மீனம் ராசியிலிருந்து மேஷம் ராசிக்கு பயிற்சியாகிறார். இது குரு பயிற்சியின் பேர். இப்போ குரு பகவான் மீன ராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சியாகும் பொழுது 12 ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகளை செய்வார், யார் யார் பரிகாரங்கள் பண்ணிக்கணும், யார் யாருக்கு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத எல்லாம் பற்றி தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நவகிரகங்களில் குரு பகவானுடைய சிறப்பு அப்படிங்கிறத பார்க்கணும். பொதுவாக இந்த குரு அப்படிங்கிற வார்த்தை வடமொழி சொல், சம்ஸ்கிருத சொல், அதற்குண்டான இரண்டே எழுத்து தான் கு ரு. அதுக்குண்டான அர்த்தம் அப்படின்னா இருளை போக்குபவன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். குருனா இருளை போக்குபவன் பொதுவாகவே, அது வந்து ஒன்று ஒரு அறியாமையை நீக்கக்கூடியவர் டீச்சருக்கு பேர் சமஸ்கிருதத்தில் குரு தானே, ஆச்சாரியன்னு சொல்கிறோம். அப்போ நமக்கு தெரியாததை போக்கக்கூடியவர் குரு. இப்போ நவகிரகத்தில் அவருக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தோம்னா, பிரகஸ்பதின்னு ஒரு பேர் உண்டு அவருக்கு. பிரகத் அப்படின்னா பெருசு, பதினா தலைவன், பெரிய தலைவன் நவகிரகங்களில். பொன்னவன் தமிழில், பொன்னவன்னா இந்த சொர்ணம் தங்கம் இருக்குது, பொன் சொல்கிறோம்ல, இந்த பொன் தங்கத்துக்கு அவர் தான் அதிபதி. பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள் இதெல்லாம் குரு இருக்கணும். ஒருத்தனுக்கு வந்து வாழ்க்கையில் திருமணம் வேணும், வசதி வாய்ப்புகள் வேணும், குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னால் குரு இருந்தால் மட்டுமே இதெல்லாம் கிடைக்கும். அதான் குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்த்தால் கோடி நன்மை உண்டாகுமா. ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு, அகப்பட்டவனுக்கு 8ஆம் இடத்தில் சனி, இப்படிலாம் சொல்லுவோம். குரு நல்ல இடத்துல இருந்துட்டால் அவன் மிகச்சிறப்பானதொரு முன்னேற்றத்தை அடைவான். குரு ஒருத்தனுக்கு வீக் ஆகிட்டா 12ல் குரு மறைஞ்சிடுறார், 3, 6, 12 இதிலெல்லாம் மறைவு ஸ்தானம். மற்ற கிரகங்கள் எல்லாம் ஓகோன்னு இருந்தாலும் குரு மறைஞ்சிட்டா அவன் குடத்துக்குள்ளே இருக்கிற விளக்கு தான், வெளியில் பிரகாசிக்க முடியாது. அப்படியே அந்த குருன்னு எடுத்துட்டோம்னால் நவகிரகங்களில் 5வது கிரகமாக விளங்குறார். அவருக்கு உண்டான தானியம் அப்படின்னு பார்த்தோம்னால் சுண்டல் கடலை, எல்லாருக்கும் தெரியும். அவருடைய மலர் முல்லை மலர், அவருக்கு பிடித்த புஷ்பம் முல்லை புஷ்பம். அவருடைய பால், ஆண் பால் குரு பகவான். அதே மாதிரி அவருடைய வண்ணம் மண்ணம் மஞ்சள் கோல்டு. உயரமானவர் குரு பகவான், உலோகத்தில் தங்கத்துக்கு அதிபதி அவர். பாஷை தெலுங்கு கன்னடத்துக்கு அதிபதி குரு பகவான். ரத்னங்கள் நவரத்னங்கள்னு பார்த்தோம்னால் புஷ்பராகம், கனக புஷ்பராகத்துக்கு குரு பகவான் அதிபதி. வஸ்திரம் பொன்னிற வஸ்திரம், அவருடைய துணி பொன்னிற மஞ்சள் கலர். அதே மாதிரி வாகனம் யானை வாகனம் அவருக்கு. அவர் மறைஞ்சு போகிற இடம் 3, 6, 8, 12 இந்த இடத்துல குரு மறைஞ்சிடுவார். யாருக்கு யாரோட ஜாதகத்திலேயே 3ஆம் இடத்தில் குரு இருந்தால் வேஸ்ட், 6ஆம் இடத்தில் இருந்தால் வேஸ்ட், 8ஆம் இடத்தில் இருந்தால் வேஸ்ட், 12ஆம் இடத்தில் இருந்தால் குரு பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். அவருக்கு பிடித்த சமித்து மரம், விருட்சம், அரச மரம், சுவை இனிப்பு, திசை வடகிழக்கு. அவருக்கு அதிதெய்வதை இந்திரனும் பிரம்மாவும், குருவையே நிர்வாகம் பண்ணக்கூடிய தெய்வம் இந்திரனும் பிரம்மாவும். அவருடைய நட்சத்திரம் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் குரு திசையில் தான் பிறப்பாங்க. யார் யார்? புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரம். ஒரு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கால அளவு அப்படிங்கிறது 1 வருடம். அவருடைய ஆட்சி வீடு தனுசு மீனம், இது ரெண்டுக்கு அவர் தான் அவருடைய வீடு முதலே சொன்னேன். உச்சம் கடகராசியில் அவர் உச்சம், நீச்சம் மகர ராசியில், மூலத்திரகோணம் தனுசு. நட்பு ராசி அப்படின்னு பார்த்தோம்னால் மேஷம் சிம்மம் கன்னி விருச்சிகம் இவங்கெல்லாம் நட்பு ராசி அவருக்கு ஃப்ரெண்டு. பகை அப்படின்னு பார்த்தோம்னால் ரிஷபம் மிதுனம் துலாம் அவருக்கு பகை வீடு. சுப பார்வை 2, 5, 7, 9, 11 இப்படி தசாபுத்தி காலங்கள் 16. இவருடைய அமைப்பு அப்படிங்கிறது இதான் இவருடைய சாப்டர் A to Z. அவரை பற்றி எல்லாம் அவருக்கு பிடிச்சது, அவர் என்னென்ன பண்ணுவார் எல்லாத்தையும் பார்த்தோம். அப்போ ஏற்பட்ட குரு பகவான் இந்த ஆண்டு ஏப்ரல் 22 மீனம் ராசியிலிருந்து மேஷராசிக்கு பிரவேசிக்கிற காலத்தில் நன்மை பெறக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தோம்னால் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு மீனம்.
யாராரு மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, மீனம் நன்மைகளை அடையக்கூடிய ராசியாக இருக்குது. பரிகாரங்கள் செய்து பலன்களை அடைய வேண்டிய ராசி அப்படின்னு பார்த்தால் மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், கும்பம் இவங்கள்லாம் பரிகாரத்தில் கலந்துக்கணும். இனி தொடர்ந்து நாம் விரிவாக இந்த 12 ராசிகளுக்கும் குரு பகவான் என்னென்னலாம் பலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத பல நூல்களிலிருந்து எடுத்து, விவேக சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு பழைய காலத்து நூலிலிருந்து எடுத்து, அவர் சொல்லிட்டு போன ரிஷிகள் சித்தர்கள்லாம் சொல்லிட்டு போனது என்னங்கிறத நாம் விவரமாக விளக்கமாக 12 ராசிக்கும் நாம் இப்போது பார்க்கலாம். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த உத்திரம், ஹஸ்தம், சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நேயர்களுக்கு வரப்போகிற 22/4/2023 சனிக்கிழமையன்று நடைபெற இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி, குரு பகவான் ஓராண்டு காலம் இந்த மீனராசியிலிருந்து மேஷராசியில் தங்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பெயர்ச்சியின் மூலமாக தங்கக்கூடிய காலகட்டத்தில் மேஷராசியில் இருந்து கொண்டு நமது ராசியான கன்னிராசிக்கு 8 இடமாக விளங்கக்கூடிய இடத்துக்கு வர்றார். இப்படி 8 இடத்துல குரு பகவான் வரும்பொழுது கன்னிராசியான நமக்கு என்னென்ன பலாபலன்களை வாரி வழங்குவார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்குறோம். அது வந்து ஜோதிட அரிச்சுவடி, ஜோதிட நூல்கள், விவேக சிந்தாமணி, பல சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள் இவங்களால் சொல்லப்பட்ட கருத்தினை தான் நாம் இப்போ சொல்கிறோம். இம்மை எட்டினில் வாலி பட்டம் இழந்ததும் நாடப்பா ஜென்மனுக்கு நமனால் கண்டம், நலம் தப்பும் பொருள் சேதம் அரசர் தோஷம், வாங்கவே வெகு பயமாம் விளைவு போமே அப்படின்னு சொல்கிறாங்க சித்தர்கள். இம்மை எட்டினில் வாலி பட்டம் இழந்தது, 8 குரு வரும்பொழுது வாலி ராஜா பட்டத்தை இழந்தார், ராஜாங்கிற பட்டத்தை ராமாயணத்தில் வாலி வருவார், சுக்ரீவன் வாலியெல்லாம் பட்டம் இழக்கிறார், அவருடைய ராஜ பதவியை இழக்கிறார். நாடப்பா ஜென்மனுக்கு நமனால் கண்டம், இந்த 8 வரும்பொழுது கண்டங்கள் ஏற்படும், தேவையில்லாத விரயங்கள், கண்டம், ஆயுள் கண்டம், உடல்நலக் கோளாறு, விபத்துக்கள், மருத்துவ செலவுகள் அந்த மாதிரிலாம். நலம் தப்பும், உடல்நலத்தில் நலம் இருக்காது. பொருள் சேதம், இருக்கிற பொருள் குறையும். அரசர் தோஷம், ராஜாங்க பயம், கவர்மெண்ட்டில் பயம், சட்டம், நீதிமன்றம், காவல்துறை பிரச்சனைகளை சந்திக்கணும். விலங்குவே வெகு பயமாம், ரொம்ப பயம் உண்டாகும், அதனால் விளைவுகள் கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த பாடல் சொல்லும். அதனுடைய விளக்க உரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, செல்லும் வழியிலே கஷ்டங்கள், போகிற பாதையெல்லாம் கஷ்டம் உண்டாகுமா நமக்கு, இங்கே போனால் இது பிரச்சனை, சரி இதில் போய் பார்ப்போம் ஒரு தீர்வு உண்டாகுமா அப்படின்னு ஏங்கிட்டு 100 வழியில் போவோமா, அது அதை விட பாதையில் கஷ்டங்கள் உண்டாகும். சங்கடம், சங்கடங்கள், மனக்கவலைகள் ஏற்படும். தன நஷ்டத்தை அடைவான், பொருளாதார விரயம் ஏற்படும். கட்டுப்படுதல், ஒரு இடத்துல போய் அடைஞ்சு கிடக்கிறது, கட்டுப்படுதல்னால் சிறைவாசம்னு கூட வச்சுக்கலாம், கட்டுப்படுதல் பந்தனம்னு சொல்லுவாங்க. ரோகம், ரோகம்னா வியாதி, கடுமையான சோகம், கடுமையான சோகமாக, மரணத்திற்கு ஒப்பான நோய், சிறைவாசம், மிக்க துயரம் ஏற்படுமா, அதீத துயரம், அபாயம், டேஞ்சர், அதிருப்தி, பிரயாணத்தில் சோர்வு, கடுமையான சுகவீனம், எதிலும் ஆபத்து, இதில் போனால் ஆபத்து, பயம், வீண் விவாதங்கள், சண்டை சச்சரவுகள், வருவாய் சுணங்கும், இன்கம் சுத்தமாக இருக்காது, போட்டி வியாபாரம் அதிகரிக்கும், நம்ம ஒரு தொழில் பண்ணால் அதுக்கு போட்டியில் நம்ம கூட சேர்ந்து 10 பேர் சேர்ந்து அதையே பண்ணுமானுங்க, இப்போ என்ன இருக்கும், நமக்கு வரலைன்னாலும் பண்ண, அதாவது ஒரு பழமொழி இருக்குது,
எனக்கு ஒரு கண்ணு போகிறாலும் பரவாயில்ல, அவனுக்கு ரெண்டு கண்ணு போகணும் அப்படின்னு அந்த மாதிரி நடக்கும். அலைச்சல் அதிகரிக்கும், நண்பர் உறவினர்கள் விரோதம் ஏற்படும், செய்தொழில் உத்தியோகம் நஷ்டம் ஏற்படும். கைக்கு எட்டுவது வாய்க்கு எட்டாது, அதனால புரிஞ்சுக்குங்க. கை கெட்டுமா வாய் கெட்டாது, சாப்பிடக்கூட முடியாது, கஷ்டம் ஏற்படும். திருட்டு பயம் உண்டாகும், ஏமாற்றப்படுவோம், பிறரால் வஞ்சிக்கப்படுவோம், துரோகிக்கப்படுவோம், செய்வினை மாந்திரீகம் இந்த மாதிரிலாம் கூட நடக்குமா. நம்பி ஏமாறுவது, எதிரிகளின் வஞ்சகத்திற்கு ஆளாவது, வெட்டி வீம்புக்கு செலவு பண்ணுவோமா, அவன் பண்ணுறானே நம்மள்ட்ட இருக்கா இல்லையா கடை வாங்கினாச்சு செலவு பண்ணுவோம், அந்த பந்தாக்காக செலவு பண்ணுறது. குலப்பெருமை குலைந்து போகுமா, நம்மளுடைய பாரம்பரியமான பெருமை சேர்த்து வச்சுருப்பாங்க அப்பா வரைக்கும், அதை வந்து அவருக்கு பிறந்த பையனாவே அப்படின்னு குலப்பெருமையை அழிக்கிறது. சிரமம் கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படும். இந்த மாதிரி பலவிதமான கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் குரு பகவான் கன்னிராசிக்கு வராரு எட்டாம் இடத்துல. அதனால் கன்னிராசி அப்படின்னு எடுத்துட்டால் இந்த குரு பெயர்ச்சி அவசியம் பரிகாரத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு ராசியாக விளங்குறீங்க. என்ன பரிகாரம் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஏன்னா அப்போ அந்த குரு பெயர்ச்சி அன்னைக்கு நாங்கள் நமது நேயர்களுக்காக வேண்டி குரு பரிகார ஹோம பூஜைகள் செய்கிறோம். அதற்கு என்னுடைய தொலைபேசி என்ன நான் பின்னாடி பொதுவாக தெரிவிக்கிறேன். அதில் வந்து வாட்ஸ்அப்பில் பெயர் நட்சத்திரம் இதெல்லாம் அனுப்பிச்சி விட்டு அலா விலாசங்கள் அனுப்பி அதற்குண்டான கட்டணத்தை அனுப்பி அந்த ஹோமத்தில் சங்கல்பங்கள் செய்து குரு பகவான் தோஷம் முழுமையாக நீங்கி அது மட்டுமில்லாமல் இந்த வருடம் முழுவதும் வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் ஆலயம் சென்று குருவுக்கு அர்ச்சனை வழிபாடுகள் செய்து வர நான் சொன்ன இந்த தோஷங்கள் விலகி நன்மைகள் சற்று அதிகரிக்கும் என்று கூறி குரு பகவான் அருளால் வாழ்வாங்க வாழ ஆசீர்வதித்து நேயர்களுக்கு நான் குரு பயிற்சியை பற்றி பேசினேன். இந்த குரு பயிற்சியில் சில ராசிகள் அவசியம் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது என்ன பரிகாரம், எந்தெந்த ராசிகள் எப்படி கலந்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குரு பயிற்சியாகின்ற அந்த 22/4/2023 சனிக்கிழமை என்று எங்களது ஆலயத்தில் ஸ்ரீ குரு பகவான் மூலமந்திர காயத்ரி மந்திர பரிகார சாந்தி ஹோமம் அப்படிங்கிறத செய்கிறோம். இதில் வந்து கலந்து கொள்ளக்கூடிய அவசியம் கலந்து கொள்ளக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தால் மேஷம் ராசி அஸ்வதி பரணி கிருத்திகை, ரிஷபம் ராசி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம், கடகம் ராசி புனர்பூசம் பூசம் ஆயில்யம், கன்னி ராசி உத்திரம் அஸ்தம் சித்திரை, விருச்சிக ராசி விசாகம் அனுஷம் கேட்டை, மகரம் ராசி அவிட்டம் திருவோணம் உத்திராடம், கும்பராசி அவிட்டம் சதஜம் பூரட்டாதி. அதாவது மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் கும்பம் இந்த ராசி நேயர்கள் அவசியம் இந்த பரிகார பூஜைகளில் கலந்துக்கணும். எப்படி கலந்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய தொலைபேசி எண்ணை நான் தெரிவிக்கிறேன். அதில் வாட்ஸ்அப் கூகுள் பே எல்லாமே இருக்குது. அந்த தொலைபேசி எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு பரிகாரம் ஒருத்தருடைய பெயர் நட்சத்திரத்துக்கு ரூபாய் 201 மட்டும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த கூகுள் பேயில் அந்த 201 ரூபாயை அனுப்பிச்சிட்டு உங்கள் பெயர் நட்சத்திரத்தை அனுப்பிச்சி வைக்கணும். கூட உங்களுடைய வீட்டு விலாசத்தையும் அனுப்பிச்சாலும் இந்த பரிகார ஹோமங்கள் செய்து உங்களுக்கு அதற்குண்டான விபூதி குங்கும பிரசாதங்கள் அந்த குரு பகவானுடைய கயிறு இதெல்லாமே நாங்கள் பிரசாதமாக கொரியரில் அனுப்பிச்சி வைப்போம். அப்போது வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் நட்சத்திரம் அனுப்பி கூகுள் பேயில் பணம் அனுப்பிச்சு முன்பதிவு அப்படிங்கிறது பண்ணிக்கிறோம். அதற்குண்டான கட்டணத்தொகை ரூபாய் 201. என்னுடைய அலைபேசி எண் 9865098370 9836509837 இது என்னுடைய தொலைபேசி எண். டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர், காஞ்சி காமகோடி பீடம், சங்கரமடம், வேத சிவாகம பாடசாலை. எனவே இந்த ராசி நேயர்கள் அவசியம் இந்த பரிகார யாகத்தில் கலந்துண்டு இந்த குரு பகவானுடைய மூலமந்திர ஹோமத்தின் மூலமாக இந்த கஷ்ட நஷ்டங்களிலிருந்து விடுபட்டு எல்லாம் வல்ல இறைஞர்கள் பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட,
தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.